வணக்கம், இது அபிஸ் சேனல். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், அதில் ஜாயின் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தால் சேர்ந்துக்கலாம். மாதம் 29 ரூபாய் சார்ஜ் செய்யப்படும். அதுக்கு உங்களுக்கு மாதம் மாதம் நம்ம வேல்யூவேஷன் பண்ணுற 30 எக்ஸல் ஷீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபா செலவாகிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் இணைஞ்சிக்கலாம். வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேப்ளின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் அந்த நிறுவனத்தினுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன். அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா 7.58 கோடி பங்கள் வச்சுருக்காங்க. தற்போதைய விலை 720 ரூபாய் வித்துட்டுருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 5453 கோடி ரூபாய்கள். இப்போ இதோட இபிவி மெத்தட் பார்த்திங்கன்னா 216 கோடி ரூபாய் ஆவரேஜ் 5 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது. அந்த ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2018 வந்து 144 கோடியாக இருந்தது, 2022 299 கோடி. ஓரளவுக்கு கிராஜுவலான க்ரோத், க்ளீன் க்ரோத், சஸ்டைனபிளாக தான் இருக்குது. 144, 176, 215, 242, 299. ஸோ கிராஜுவலாக நல்லா கூட்டிகிட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு 5 ஆண்டுகள்ங்கிறது வந்து ஒரு நல்ல அருமையான வளர்ச்சி. ஸோ அது வந்துட்டு அதனுடைய ஆவரேஜ் க்ரோத் 216ங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக, சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும், அது வந்து அக்செப்டபிள் தான். 12% அதர் இன்கம், அதுவும் ஓகே தான். அந்த வகையில் பார்த்தோம்னா அந்த 215 கோடியை சம்பாதிக்கிறதுக்கு 3020 கோடி ரூபாய் வரைக்கும் இபிவி நாம் தரலாம். இப்போ கையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக ஒரு 88 கோடி, கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு 463 கோடி. ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த நிறுவனத்துடைய மதிப்பு வந்து 3572 கோடி ரூபாய்கள் வருது. லைபிலிட்டிஸ் பாரோயிங்ஸ் பார்த்திங்கன்னா பாரோயிங்ஸ் ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மி தான், லிட்டரலி லாங் டேர்ம் டெப் ஃப்ரீ கம்பெனி தான். அதர் லைபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 467 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ கேஷ் ஈக்குவலன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக அதர் லைபிலிட்டிஸ் இருக்குது. அந்த வகையில் நிறுவனத்துடைய மதிப்பு எல்லா லைபிலிட்டிஸையும் கன்சிடர் பண்ணோம்னா 409 ரூபாய் ஒரு பங்குக்கு. அதே சமயத்தில் டெட்டை மட்டும் பார்த்தோம்னா 471 ரூபாய். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல அப்படின்னு நம்மளுடைய ஷீட் சொல்லுது. பஃபட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ பஃபட் மெத்தட் பார்த்தோம்னா க்ரோத் பர்சன்டேஜ் வந்து 25%னு காமிக்குது கடந்த 5 ஆண்டுகளில். ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா 2018 144 இருந்தது, 2022 299. அந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே 2 மடங்கு வளர்ச்சி. ஆனால் 2017 பார்த்திங்கன்னா 95 கோடி தான் இருந்திருக்கு, அதுலேருந்து ஒரு நல்ல ஜம்ப், 144 கோடி. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஆண்டுக்கு 25% வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. டெட்டு வந்து ஏற்கனவே பார்த்தோம், 2 கோடி ரூபாய் இருக்குது. ஆவரேஜ் கேபெக்ஸ் 70 கோடி ரூபாயும் ஆவரேஜ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் வந்து 32 கோடி ரூபாயும் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க காண்பியக்கூடிய டிப்ரிசியேஷன் அமார்டேஷன், அதாவது அவங்க அசட்ஸில் அவங்க கழிக்கக்கூடியதிலிருந்து உண்மையான கேபெக்ஸ் வந்து 70 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதலாக இருக்குது. ஐ மீன் சாரி, டபுள் த அமௌண்ட்டாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா அந்த வகையில் இவங்களுடைய டெட்டு எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணால் கூட 25% வளர்ச்சியில் இவங்க போனால் கூட 1511 ரூபாய் இப்போ மதிப்பு அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறது. இப்போ இருக்கிற விலையிலேருந்து அந்த அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 52%. ஸோ இது வந்து ஒரு நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. 25% க்ரோத் வந்து சஸ்டைனபிள் இல்லை, அதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒருவேளை 7% தான் வளருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி அந்த மாதிரி 7% வச்சு கேல்குலேட் பண்ணோம்னா நிறுவனத்தோட மதிப்பு பாதியாக குறைகிறது, 714. ஈவன் தென் அந்த வகையில் கூட இப்போ விற்கக்கூடிய விலை மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் தான் இருக்குது. அதாவது 7% க்ரோத்தில், இந்த 2099 7% க்ரோத்தில் இவங்களால் வளர முடியும் ஆண்டாண்டுக்குன்னு நினைத்தால் கூட அவங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய டெப்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், சாரி, அது எல்லாத்தையும் சேர்த்தாலும் 714 ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்கிறது. இது எங்களுடைய மதிப்பீடு மட்டும்தான். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டோ ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இல்லாட்டி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ கிடையாது. அதனால் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நல்ல ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வாங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.